அரியலூரில் அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி லட்சக்கணக்கில் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். போலி பணி நியமன ஆணை வழங்கியது எப்படி? அரியலூர் மாவட்டம் தத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் குணசேகரன். இவரும் பாளைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரும் கல்லூரியில் ஒன்றாக படித்த நண்பர்கள். கடந்த 2019 இருவரும் சந்தித்தபோது குணசேகரன் தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறை தீர்க்கும் பிரிவில் வேலை செய்து வருவதாக கூறியுள்ளார். சில நாட்கள் கழித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலைக்கு ஆட்கள் எடுப்பதாகவும் 50,000 ரூபாய் கொடுத்தால் அரசு வேலையை வாங்கி தருவதாகவும் பிரசாத்திடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். நண்பன் கூறியதை நம்பிய பிரகாசம் உடனடியாக 50,000 ரூபாயை ஏற்பாடு செய்து குணசேகரனிடம் கொடுத்துள்ளார். சில நாட்களில் பணி நியமன ஆணையை பிரசாத்திடம் வழங்கியுள்ளார் குணசேகரன். மிகுந்த மகிழ்ச்சியடைந்த பிரகாசம் தனது நண்பர்களுக்கும் வேலை வாங்கி தருமாறு கூறி அறிமுகப்படுத்தியுள்ளார். பிரகாசத்தின் நண்பர்கள் 27 பேர் குணசேகரனிடம் வேலைக்காக பணத்தை கொடுத்தனர். இவ்வாறு 69,35,000 ரூபாய் பணத்தை குணசேகரன் பெற்றுள்ளார். அவர்கள் அனைவருக்கும் சில நாட்களில் பணி நியமன ஆணைகளை வழங்கியுள்ளார் குணசேகரன். அதன் பிறகு வெகு நாட்களாகியும் பணியில் சேர்வதற்கான அழைப்பு வராததால் சந்தேகமடைந்தவர்கள் குணசேகரனிடம் சென்று கேட்டுள்ளனர். கொரோனா, தேர்தல் என பல்வேறு காரணங்களை கூறி நியமனம் ஆணை பிறகு வரும் என சாக்குப்போக்கு சொல்லி வந்தார் குணசேகரன். பல மாதங்களாக இழுத்தடித்து வந்த நிலையில்தான் அவர் தங்களுக்கு கொடுத்தது உண்மையான பணி ஆணைதானா என்ற சந்தேகம் பணம் கொடுத்தவர்களுக்கு ஏற்பட்டது. அதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விசாரித்த போது அவை போலி பணி நியமன ஆணைகள் என்பது தெரிய வந்தது. தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர்கள் அரியலூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் குணசேகரனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அரசு வேலை ஆசை காட்டி 69,00,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அரியலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை